உலகம் போல ஓடும் அது ஓடும் இந்த காலம் அது போல நிலையா நில்லாது நினைவில் வரும் நிறங்களே தென்றல் வந்து தீண்டும் போது என்ன வண்ணமோ மனசில் திங்கள் வந்து காயும் போது என்ன வண்ணமோ நினப்புல. ஹாய் ஹலோ வணக்கம், வெல்கம் பேக் டு அவர் சேனல் மிடில் கிளாஸ் குக்கிங். இன்றைக்கி என்ன ரெசிபி பார்த்தீங்கன்னா நீர் மோர் தாங்க. என்னடா நீர் மோர்லாம் செய்கிறாங்களே அப்படின்னு சொல்லிட்டு ஸ்கிப் பண்ணாமல் வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். நம்மளோட தாத்தா பாட்டிங்களா அந்த காலத்தில் தண்ணிக்கு அப்புறமா இருக்கிற முதல் விஷயம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் இடத்துல இருக்கிறது மோர் தான். அந்த காலத்துலேருந்தே இருந்துட்டு வந்திருக்கு. இந்த கோடை காலத்தில் மோர் வந்து நிறைய எடுத்துக்கிறதுக்கு நமக்கு உடம்புல எவ்வளோ யூஸ்ஃபுல்லாக இருக்குன்றதை நம்ம வாங்க பார்க்கலாம். நம்மளோட வயிறை வந்து ரொம்ப குளிர்ச்சியாக வச்சுக்குது, செரிமானத்துக்கு வந்து இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது, நம்ம உடம்புல தேவையற்ற நச்சுக்களை வந்து வெளியேற்றுறது இது ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது. லேடிஸ்க்கு வந்து சொல்லவே தேவையில்ல, எப்பவுமே வந்து முகத்துக்கு வந்து ஃபேஷியல் பண்ணுறதுக்கு வந்து இந்த தயிரை வந்து நிறைய வந்து யூஸ் பண்ணுவாங்க, அவ்வளோ விஷயம் இதில் இருக்குது. நீர் சத்து வந்து உடம்புல அதிகமாக இருக்கும், எடையை குறைக்கிறதுக்கு யூஸாக இருக்குது. சாப்பிட்ற அளவை வந்து நம்ம குறைச்சிட்டு மூணு சேர்த்து சாப்பிட்டோம் அப்படின்னா அதில் இருக்க புரதச்சத்து வந்து நம்மளை உடம்புல இருக்க கொழுப்பை வந்து கரைக்கிறதுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குங்க. வாங்க இது எப்படி செய்கிறத மோர் செய்கிறதுக்கு நமக்கு தேவையான பொருட்கள். தயிர் ஒரு கப் எடுத்து வச்சுருக்கேன், கொத்தமல்லி, உப்பு, பச்சை மிளகாய் காரத்துக்கு ஏற்ற மாதிரி போட்டுக்கோங்க, இஞ்சி ஒரு துண்டு தட்டி வச்சுருக்கேன், கருவேப்பிலை, பெருங்காயத்தூள் நம்ம சேர்த்துக்கலாம், சீரகம் தேவைப்பட்டால் ஃபர்ஸ்ட் விட்டுக்கலாம். அதில் தேவையான அளவுக்கு தண்ணி விட்டுக்கோங்க. உப்பு தேவையான அளவுக்கு சேர்த்துக்கோங்க. இதில் ஒரு சிட்டிகை பெருங்காயத்தூள் நம்ம சேர்த்து அரைச்சிடலாம். இப்போ இதில் சேர்க்க வேண்டிய பொருள்லாம் சேர்த்துடலாம். கொத்தமல்லி, கருவேப்பிலை, பச்சை மிளகாய், இஞ்சி சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்கோங்க. சீரகம் வேணும்னா சேர்த்துக்கோங்க. இன்றைக்கி நான் வாங்க இது எல்லாத்தையும் நம்ம மிக்ஸ் பண்ணிக்கலாம். இவ்வளோ தாங்க சுவையான மோர் தயாராகிடுச்சு. வீட்டில் நீங்களும் செஞ்சு ட்ரை பண்ணி பாருங்கள். குடிங்க, எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். குழந்தைங்களுக்கு கொடுக்கும்போது நீங்கள் ஃபில்டர் பண்ணிக்கோங்க, ஒரு 10 நிமிஷம் வந்து ஊற வச்சுக்கோங்க. இஞ்சி சாறுலாம் அப்போ தான் வந்து அந்த மோரில் இறங்கும். கொஞ்சம் வடிகட்டி கொடுத்துருக்கலாம், அப்படியே பல்லில் ஃபில்டர் பண்ணிக்கலாம், அதுக்கு தான் பல் இருக்கு. எப்படி இருக்கு? சூப்பராக இருக்கு, ரொம்ப நல்லா இருக்கு. உங்களால் முடிஞ்ச அளவுக்கு இந்த வெயில் டைமில் எவ்வளோ தண்ணி குடிக்க முடியுமோ அந்த மாதிரி தண்ணி குடிங்க. முடிஞ்ச அளவுக்கு அது குழந்தைங்களுக்கு பிடிக்கிற மாதிரி தண்ணி நிறைய குழந்தைங்க பிடிக்காது, அதனால இந்த மாதிரி மோர் அந்த மாதிரி எடுத்துங்க. பாய், மீண்டும் நாளை ஒரு ரெசிபியோடு உங்களை வந்து சந்திக்கிறோம். நன்றி, வணக்கம். இந்த சேனல் பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.